வில்லன் பேரனைய பரோட்டா பசிமா இந்த லக்கி மேன். அம்மா அப்பா நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அங்கே இருக்கண்ணா. போகும்போதே தடுக்கிறீங்களே, என்ன விஷயம்? என்ன கேள்வி கேக்குற? உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கொஞ்சம் நிக்க சொன்னேன். சரி சரி சட்டு புட்டு நாங்கிட்ட சொல்லுங்க. அம்மா உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். என்னது அது? பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த டாலரை நான் உனக்கு கொடுக்கறேன். இந்த வினோதமான பொருளை எப்போ வாங்குனீங்க? இதுக்கு டிவில விளம்பரம் கொடுத்திருந்தாங்க, அத உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். ஏமா இப்படி பணத்தை வீணடிக்கிறீங்க? உன் நல்லதுக்காக நான் நல்லது செஞ்சா அத கெட்டதா நினைக்கிறேன் மை டியர் சன். நீ சொந்த மகனே என்ன இப்படி பங்கம் பண்ணிட்டானே. ஜோய்கி இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் கோவமா இருக்கேன். என்னங்க நீங்களே சொல்லுங்க, அவனுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சது தப்பா? நீங்களே எனக்கு நியாயத்தை சொல்லுங்க. உன்னால இவன் நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இத பாத்தியா? சப்பா இன்னைக்கு ஆரம்பமே கண்ணை கட்டுதேயா. அடடா என் அன்பு தோழி நீச்சான் அங்க போறாளே. இன்னைக்கு நான் வாய்ப்பை தவற விட மாட்டேன். இன்னைக்கு நான் நினைச்சத முடிச்சு காட்டுறேன் பாருங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டெசியோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டா போல இருக்கு. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, அந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். அப்படின்னா டெசியோ இங்க இல்லையா? சந்தேகமே இல்ல, அம்மா கொடுத்த அந்த பொருள் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. உடனடியா என் ஃப்ரெண்ட்ஷிப் கிரீட்டிங் கார்டை அவகிட்ட கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட வேண்டியதுதான். நீச்சான் என் அன்பு தோழியே, உன்கிட்ட நான் ஒண்ணு கொடுக்கணும், வாங்கிக்கோ. ஓ என் நண்பா, நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியா? டெசியா அங்க தொங்கிக்கிட்டு என்ன பண்ற? ஏதோ நினைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன்னா அப்படியே இதுக்குள்ள விழுந்துட்ட. நேத்து ராத்திரியில இருந்தே நான் இதுக்குள்ள தனியா மாட்டிட்டு இருக்கேன்பா, ஆனா இப்ப நீ வந்துட்ட. அட உன் கையில வச்சிருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு எனக்காக தானே? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. உன் ஒதுடுதான் அப்படி சொல்லுது, ஆனா மனசு இல்ல. தாங்கல அதே சமயத்துல அகிலத்தோட இன்னொரு கோடியில அபாயகரமான ஒரு இடத்துல வினோதமான ஒரு சம்பவம் நடக்குது. இங்கதான் ஒரு அதிபயங்கரமான வில்ல மறுபிறவி எடுக்கிறான். ஒரு வழியா இதை முடிச்சிட்ட. இந்த அகிலத்திலேயே நான் தான் திறமசாலியான அப்பா டக்கர். சின்ன குழந்தைய கேட்டா கூட என்னோட பேரை சொல்லும் பேரன். இதோ என்னோட நவீன கண்டுபிடிப்பு. இந்த எந்திரத்தை உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு, இங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த லக்கினான உண்டு இல்லைன்னு ஆட்டனோ. இதோ தப்பிக்கிற படலத்தை தொடங்குற. தப்பிக்கவா பாக்குற? வந்துட்டீங்களா? விடுச்சோட்டே உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல. இதுக்கு பேர் தான் அகலக்கா. நான் வெற்றிகரமா அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அதுக்கு காரணம் இந்த யந்திரம் தான். தந்திரமான இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு நாம உடனடியா வான வேடிக்கைய பண்ணலாம். இதுதான் நம்ம வெற்றியோட முதல் படி. நான் தான் இந்த உலகத்திலேயே அதிபயங்கரமான அப்பா டக்கர். மை டியர் நண்பர்களே, என்ன நானே புகழ்ந்துக்கிறதுல தவறே இல்ல. எல்லாம் இருக்கட்டும், எனக்கு உதவி செய்யறதுக்காக பட்லர் ரோபோட்டை இங்க வர சொன்னே, அது எங்க போச்சு? வாங்க முதலாளி, வாங்க வாங்க. ஆமா, இங்க படுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? கொஞ்சம் பக்கத்துல வரியா தம்பி? இதோ வந்துட்டேன். இதுதான் நீ என்ன வரவேற்கிற லட்சணமா? என்ன செஞ்சிட்டான்னு கொந்தளிக்கிறீங்க? இப்ப உடனடியா அந்த லக்கி மேன் வாழ்ற கிரகத்துக்கு நாம போகணும். போலாமே. இப்படி பொறுமையா இருந்தா வேலைக்காக சீக்கிரமா கிளம்பலாம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு காரணமே வஞ்சனை இல்லாம வஞ்சந்தி கதா. இதெல்லாம் ஒரு வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, வேற வேலையை பாருங்க. பல நாட்களுக்கு அப்புறம் உன்னோட மாஸ்டரை பாக்குறேன், இப்படியா திமிரா பேசுவ? வர வர நீங்க நான் அநியாயத்துக்கு அடிக்கிறீங்க முதலாளி. இப்ப நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண போறேன். என்னோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாரு. தலைவலிக்குது, காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். இந்த லுக்கி எதுக்கு எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்ன புரியலையா? இந்த காபியா இவ்வளவு கசப்பா இருக்கு? காபினா கசப்பா இருக்கிறது சகஜம்தான முதலாளி. ஓஹோ, பூமி வந்துருச்சா? பட்லர், நாம தர இறங்கிறதுக்கு தயார் பண்ணு. அதெல்லாம் எப்பவோ தயார் பண்ணியாச்சு. இப்போ நீ ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எதுவும் சொல்லல. நல்ல வேலை, ஒரு வழியா அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்ப்பா. யோயிச்சின்ற பையன் லக்கி மேனா உருமாறதா சொல்றாங்களே, அந்த பையனோட வீடு இங்க தான் இருக்கணும். இங்க தான் இருக்கா? ஆமா, இங்க தான் இருக்கான். பட்லர், உடனே ஸ்பேஸ் ஷிப்பை எடு. இது என்ன காரா உடனே எடுக்கிறதுக்கு? பயம். ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீங்க யாரு? ரொம்ப வினோதமா இருக்கீங்க. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. நீ தான லக்கி மேனா மாறுவ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வந்த காரணத்தை உனக்கு தோரணம் கட்டி சொல்லட்டுமா? சம்பந்தமே இல்லாம மேல எதுக்கு ஏறி போறாரு? இங்க பாரு தம்பி, என்னுடைய இந்த அற்புதமான மிஷின் கடந்த காலம் எல்லாத்தையும் அற்புதமா பதிவு பண்ணி வைக்கும். இப்போ இதுக்குள்ள ஒரு ரூபாய் காயின் ஒண்ணு போடு. ஏதே ஒரு ரூபாய் காயினா? என்கிட்ட இருக்கிறதே அவ்வளவுதான், அதையும் போட சொல்றீங்களா? சரி போடுறேன். அச்சக்கு நான் தான் ரொம்பவே திறமசாலியான ஒரு பெரிய விஞ்ஞானி, அப்பா டக்கர் பேரன். 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட வீட்டுல என்னோட திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கும் போது, அட லக்கிமேன் அவனோட வீடு நினைச்சு என்னோட வீட்டுக்கு வந்துட்டான். ஏ எதிரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்கேயே வந்திருப்ப? ஜிங்கு ஜிக்கா ஜிங்கு ஜிக்கா ஜிங்கா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற எதிரிய பதற வச்சுட்டேன். இப்படிதான் அவனால நான் 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சேன். எந்த தப்புமே செய்யாம அந்த லக்கி மேனால மக்கி போன பேப்பர் ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கை. அதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவனை ஒரு வழி பண்ணணுன்றதுக்காகவே கடுமையா போராடி தப்பிச்சு வந்த இதுதான் என்னோட பிளாஷ்பேக். தப்பே செய்யாத எனக்கு ஃபிட்டிங் வச்ச அவனுக்கு நான் ரிப்பீட் ஃபிட்டிங் போடாம இங்க இருந்து எப்பவும் போகவே மாட்டேன். இப்ப என்னதான் பண்ணுங்கிறீங்க? என்ன சர்வ சாதாரணமா கேக்குற? உடனடியா லக்கி மேனா உருமாறி என் கூட சண்டை போட தயாராகு. அதெல்லாம் முடியாதுங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். சின்ன பையனான நீ சின்ன புள்ளத்தனமா நடப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ஒரு ஏற்பாட்டோட தான் வந்திருக்கேன். என்ன என்ன ஏற்பாடோட வந்திருக்க? இப்ப நான் காட்ட போறது பிரம்மாண்டத்தோட உச்சக்கட்டம். உடனடியா போய் அவனை உருமாறவே எந்திரமே. அப்படின்னா இந்த ரோபோட் என்ன கட்டாயப்படுத்தி லக்கி மேன மாத்த பாக்குதா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வச்சிருக்கிற சாக்லேட் அது கெட்டு போச்சு. எது, நிஜமாவா? உனக்கு சந்தேகமா இருந்தா வேணா ஓபன் பண்ணி பாரு. நிஜமாவா? எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காதது நடந்து போச்சு. வந்து விட்டேன். நீதியின் தூதுவன், அதர்மத்தின் எதிரி, மக்களின் நண்பன், மொத்தத்தில் ஒரு எரிமலை நான். லக்கிமேன். லக்கு தான் என் கம்பெனி சிம்பிள். சலவை செய்யும் எந்திரம் ஈதி. முப்பரிமாணங்களில் நான் தான் எப்பவும் முழுமையான ஹீரோ. இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண போறேன்? புரிஞ்சு போச்சு. சுத்தம் சுகாதாரம் முக்கியங்கிற விழிப்புணர்வை எல்லாருக்கும் சொல்லணும் போல இருக்கு. என்னது இங்க ரோட்ல தனியா ஒரு துணி கிடைக்குது, அழுக்கா வேற இருக்கு, நாமளே துவைச்சு போட்டுறான். போ 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 போ. என் லக்குக்கு முன்னாடி நீ எப்பவுமே மக்குதான் பேரன். சும்மா இருந்த என்ன எதுக்கு போட்டு இப்படி துவைச்சு எடுத்த ஆச்சா? நல்ல மொக்க வாங்கினீங்களா? இப்ப என் கல்ட்டா பில்ட்டாவால உனக்கு உள்டாவில் அல்வா குடுக்குறேன் பாரு. எழுத்தால குறி வைக்க சொன்னா மேற்கால குறி வைக்கிறானே. ஆச்சோ, அடடா மீச்சான் ஆபத்துல இருக்கா. ஏ அல்லே,あのラッキービームは女の子をだけだけチュッチュのために撃ったのか？パンツが見えたって喜んでたよな。ラッキーマンってただのスケベかもしれないですね。今のまとめカーパーティーとんだやっぱりまた俺カーパーとのめあっぱりギャムにキャマをたげイメージダメージいっぽいのめ。Luckyman, உன்னோட இந்த சின்ன கவனக்குறைவு எனக்கு பெரிய மன நிறைவை கொடுத்துடுச்சு. ஆமா கொடுத்துடுச்சு. அச்சச்சோ, இனிமே தான் உண்மையான சண்டையே வரப்போகுது. தயாராயிரு Luckyman. இரு அந்த Luckyman வேற, அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நான் நியூ என்ட்ரி. என்ன எப்படி வஞ்சம் தீக்கலாம்? அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு Luckyman நான் பிடிக்காது. இப்ப என் முன்னாடி நிக்கிறது Luckyman தான். வஞ்சனையே இல்லாம உன்னை வஞ்சன் தீர்த்துட்டு போனா தான் எனக்கு மன நிறைவு கிடைக்கும். சக்கரை பொங்கல் சாப்பிட்டா மாதிரி எனக்கு ஏனிக்கும். மாதிரி எதுக்கு? என்கிட்ட கேட்டா நானே சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுப்பேன்ல. உன்னை அழிக்கிறதுக்காகவே இத்தனை நாளா நான் உருவாக்கி வச்சிருந்த அந்த பெரிய ஆயுதத்தை எடுக்க போறேன். இவன் பில்டப் பயங்கரமா இருக்கே. ரொம்ப பெரிய ஆயுதம் ஏதாவது வச்சிருப்பானோ? அது என்னன்னா இதுதான். நல்லா விட்டா பண்ற மேன். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதோ வருது பார், மழை மேகத்தை உருவாக்குற மெஷின். எப்படி? அச்சச்சோ, இத பார்க்கவே கொஞ்சம் அல்லு இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாத Luckyman, நான் எப்பவும் உனக்கு துணையாவே இருப்பேன். பயம் கொள்ளாதே. எப்படி இருக்கு என் கண்டுபிடிப்பு? இப்போ ஆன் பண்ணட்டுமா? புரியுது. நான் இப்பவே ஆன் பண்ணிடுறேன். அவன் பகைய புகையா கிளப்பி விடுறானோ? நான் தான் சொல்றேன்ல, கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இங்கேயே இருப்பேன். புரியுதா? என்ன மன்னிச்சிரு Luckyman, என்னால உனக்கு உதவ முடியாது. நீயே சமாளிச்சுக்க. இப்படி பாதிலே ஓடி போனா எப்படி? என்ன வாயை பொளக்குற? வானத்துல அந்த நட்சத்திரம் தெரிஞ்சா தானே உனக்கு லக்கு இருக்கும். அது இல்லன்னா நீயும் இல்லன்றத உணர்ந்துரு. அச்சச்சோ, ஆண்டனா சுருங்கி போச்சு. லக்கி காதும் உருகி போச்சு. ஆஹா, என் கம்பெனி சிம்பலும் மங்கி போச்சு. என் திட்டம் கட்டம் கட்டி வேலை செய்து உன்னோட லக்கு சக்தி உன்னை விட்டு போயிட்டதுனால உன்னால ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ஆஹா, எனக்கே தெரியாத என் பலவீனங்கள் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கே. என்னால ஜெயிக்க முடியாதோ? ஆகட்டும். ஆஹா, என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா? சரி உட்கார, நல்லா மசாஜ் பண்ணுங்க. இது உனக்காக கிடையாது. Luckyman கொண்டு வந்து உட்காரவை. சரி சரி, இத வரேன். இப்போ Luckymanோட இறுதி கட்டத்துக்கான நேரம். இதுதான் என்னோட பெரிய ஆயுதம். சக்தி எதிர்க்க கூட என் உடம்புல சக்தி இல்ல. பேசாம அழிவை ஏத்துக்க வேண்டியதுதான் போல இருக்கு. இத வச்சு தான் நான் உன்னை அழிக்க போறேன். கரப்பாம்பூச்சி அழிக்கவே இவருக்கு தெரியாது. அட, இந்த மிசைல்ல இருக்க வேண்டிய ஒரு ரக்கைய காணுமே. பட்லர், உடனடியாக அதை கொண்டு வா. தோ போறேன். இவனை நான் அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஒட்டு மொத்த உலகமே என் காலடியில வந்து விழும். என் விஞ்ஞானமோ வான் நோக்கி எழும்பும். ஆனா உன்னா ரைமிங்ல பேசிட்டு வர, இந்த மிஷின் என்ன அந்த அளவுக்கு பயனுள்ளதா? இந்த மிஷினை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வருங்காலத்துல என்னோட ஆட்சியில இது பெரிய சாதனையை படைக்கும். My dear master, இப்ப எல்லாம் தயாரா இருக்கு. ஓ, அப்படியா பட்லர்? 20 வருஷமா நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த போது இந்த மிஷினையும் நான் சேர்த்து உருவாக்குனேன். இதை உருவாக்குனவன்றதுனால ஒரு பெருமையான கர்வமும் எனக்கு இருக்கு. இப்படி பேசியே என்ன கவுத்துருவீங்க. அச்சச்சோ, இவர் ட்ரெஸ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டாப்ல இருக்கே. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என் கதை அவ்வளவுதான். ஓகே பட்லர், இப்போ இந்த மிசைலோட பட்டனை நீ தட்டி விடு. லக்கி மேனுக்கு நாம கடைசியா ஒரு குட் பை சொல்லலாம். ஆனா தலைவரே, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட நீ அதிகம் பேசுறியா? முதலாளி சொல்றத தொழிலாளி கண்டிப்பா கேட்டே ஆகணும். இதுக்கு மேல நீ ஏதாவது அதிகம் பேசுற உன்னை திரும்பவும் கொட்டுவேன். காக்க வச்சு என்ன கந்தல் பண்ணாம சீக்கிரம் ஆகட்டும்பா. இவரோட நல்லதுக்கு சொன்னா கூட நம்மள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. நல்ல அனுபவிக்கிட்டோம், அப்பதான் புத்தி வரும். லக்கிமேனுக்கு குட் பை சொல்றதோட இந்த உலகத்துக்கு வர போற என்னோட புது தொழில்நுட்பத்துக்கு வணக்கமும் சொல்ல போறேன். மன்னிச்சிருங்க தலைவா, இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன விடல. என் மேல கடும் கோபத்துல இருக்காரு. நட்சத்திரம் நீதியின் ஒளி திரும்பவும் பிரகாசிக்க தொடங்கிருச்சு. என்ன சார், அடுத்து என்ன பண்ண போறீங்க? சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இது எல்லாமே உன் தப்பு தான். தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம் பாஸ், கண்டுக்க கூடாது. என்னோட துணி அந்த ராக்கெட்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நீ என்கிட்ட அப்பவே சொல்ல கூடாதா? என்ன பண்றது, இந்த விடல பையனை நீங்க சொல்ல விடாம பண்ணிட்டீங்களே. தயவு செஞ்சு அடிக்காதீங்க, வலிக்கும். அச்சச்சோ, கோவப்பட்டு கைய தூக்கிட்டாரு. நான் இப்ப சும்மா போறேன்னு நினைக்காத லக்கிமான். என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வந்து உன்னை அசாதாரணமா நான் தாக்குவேன். டாடா, இனிய பயணம். ஒரு தொல்லை விட்டுச்சு எனக்கு. இனிமே நான் ஜாலியா இருப்பேன். எனக்கு உங்க பாசம் இருந்தா போதும், மத்த எல்லாமே இந்த உலகத்துல வேஷம். நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த துன்பமும் வராது. எப்படியோ இன்னைக்கு இந்த நாள் நமக்கு நல்ல நாளா அமைஞ்சிடுச்சு. என்ன காத்துல மிதக்கிறேன். என் உயிர் நண்பா, எங்க இருக்க? நான் கூப்பிட்ட உடனே அலைக்கா பறந்து வந்து உக்காந்துகிட்டியே. என் மேல அம்புட்டு பாசம்.必ずみっちゃんにラブレターを。ゲーですよ。今日は来れないはずじゃなかったの。